தமிழினத்தின் மீது பிரதமர் மோடி கொண்டிருக்கும் பெருமித உணர்வு காரணமாகவே தனக்கு ஜார்க்கண்ட் மாநில ஆளுநர் பதவி அளிக்கப்பட்டிருப்பதாக சிபி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் நியூஸ் செவன் தமிழுக்கு அளித்துள்ள பேட்டியை தற்போது பார்க்கலாம். அரசியல் நீண்ட காலமாக இருந்துட்டு ஒரு அரசு பதவிக்கு போறீங்க, எப்படி உணர்றீங்க? இது ஒரு மகத்தான மரியாதை ஒட்டுமொத்த தமிழினத்துக்கு கிடைத்ததாக, தமிழினத்திற்கு கிடைத்த ஒரு பெருமையாக நான் கருதுகிறேன். தொடர்ந்து அரசியலிலே உழைத்து வந்தாலும் நாம் நினைக்கின்ற திசையிலே மட்டும் எப்பொழுதும் அரசியல் பயணம் என்பது இருப்பதில்லை. ஆனால் ஒன்றை நான் சார்ந்திருந்த ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கம் எனக்கு உணர்த்தி இருக்கிறது, எந்த பொறுப்பு யாருக்கு எப்பொழுது தரப்படுகிறதோ அந்த பொறுப்பை மிகச்சிறப்பாக சமுதாயத்துக்காக பணியாற்றுகின்ற வகையில் அதை செய்திட வேண்டும் என்பதுதான். அந்த வகையிலே தான் என்னுடைய அரசியல் பயணம் இதுகாரும் இருந்து வந்திருக்கிறது. நரேந்திர மோடி அவர்களும் நம்முடைய குடியரசுத் தலைவர் அவர்களும் தமிழ் இனத்தின் மீதும், தமிழனுடைய உயர்ந்த கலாச்சாரத்தின் மீதும், தமிழனுடைய இலக்கியத்தின் மீதும் மிகப்பெரிய பெருமை கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடு தான் மூன்று தமிழர்கள் இன்றைக்கு மூன்று வெவ்வேறு மாநிலங்களினுடைய ஆளுநர்களாக நியமிக்கப்பட்டிருப்பது. இது ஒரு புதிய வரலாறு, இது தமிழ் உலகத்திற்கு கிடைத்த பெருமையாக நான் கருதுகிறேன். என்னுடைய ஆளுநருக்கும் அரசு அந்த மாநில அரசுக்கும் ஒரு முரண்பாடான போக்கு இருப்பதாக எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டின, உங்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்கும்? பொதுவாக குற்றச்சாட்டு என்பது அரசியலில் இருந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் நியாயமானது எதுவோ அதை செய்கிற மனவெளிமையோடு நாம் செயல்படுகிற பொழுது அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் காணாமல் போகும். நகைய அடகு வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க, ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க, இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300.